வணக்கம் புட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள் புட் சேனல். நான் எங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம டோக்கியோ ரேஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 6 இப்போ ரிலீஸ் ஆகிட்டு, அண்ட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த எபிசோட் இப்போ ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இப்போ இருக்கும். பட் கடைசியில் இப்போ நம்ம டக்கி மிச்சி ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம சினிச்சிரும்னு சொல்கிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிசாக்கியா நம்ம இசனால் இப்போ நம்ம ஒரு டாப் பில்டிங்கில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது வந்து நம்ம எமர்ச்சான் வந்து வந்து கொண்டதுக்கப்புறம் வந்து நடக்கும். நம்ம கிசாக்கி வந்து நீங்கள் வந்து எப்படியும் அரெஸ்ட் ஆக மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈசானா வந்து வந்து எப்படின்னு கேட்பாரு. நம்ம நம்ம கிசாக்கி இப்போ தான் கதையே சொல்லுவார். நம்ம ஹோல் மேனிப்புலேட் பண்ண நம்ம கியோமோசா நம்ம கியோமோசா வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டக்கி மிச்சி வந்து அந்த அடிச்சுட்டு இருப்பார்ல ஃபஸ்ட் சீன்லேயே. அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைக்கி நம்ம ட்ராகனை பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம ஃபஸ்ட் சீசனில் பார்த்தவங்க வந்து வந்து மேனிபுலேட் பண்ண நம்ம கிசாக்கி தான். எதுக்காக இதை பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. அவருக்கு வந்து நம்ம மைக்கியை ஒரு டார்க்கான கேங் லீடராக மாற்றணும். அந்த மைக்கியை யூஸ் பண்ணி வந்து அந்த அவர் வந்து எப்படியாவது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு க்ரைம் கேங்காக மாற்றணும். அதான் அந்த பையன் கிசாக்கிக்கு வேணும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ராகனை அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் கொள்றதுக்கு வந்து பிளான் போட்டிருப்பாரு. அப்போ நம்ம டக்கி மிச்சி வந்து தடுத்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து நம்ம பாஜி வந்து நம்ம காஸ்டோரை யூஸ் பண்ணி வந்து கொள்ள போட்டிருப்போம். அதையுமே வந்து நம்ம டக்கி மிச்சி தடுத்தாலுமே அப்பயுமே நம்ம மைக்கி வந்து அந்த ஒரு டார்க்கான சைடுக்கு மாறாமல் நம்ம டக்கி மிச்சி வந்து அட்லீஸ்ட் பார்த்துப்போம். ஆன் வால்ஹாலா கேங்குமே உருவாக்கணும் நம்ம கிசாக்கி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம கிசாக்கி வந்து என்ன தான் நம்ம மைக்கி வந்து ஒரு டார்க்கான கேரக்டரோ இல்லை வந்து ஒரு எமோஷன்லெஸ் கேரக்டர் வந்து தன்னோட மேனிபுலேட் பண்ண முடியும்னு நினச்சா, அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பிறந்து நம்ம மைக்கியை வந்து இப்போதைக்கு நம்ம கிசாக்கி ஃபுல்லாகவே பிரேக் பண்ணலாம் வித் நம்ம எமா. ஸோ எமா வந்து பிறந்து கிட்டத்தட்ட கொண்டது நம்ம கிசாக்கி வந்து ஒரு மிகப்பெரிய பவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைக்கி இப்போதைக்கு டார்க்காக மாறிடுவார். ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்காக நம்ம இசனா அந்த பிறந்து நம்ம எமாச்சான வந்து அவரை கொள்ளணும் சொல்லி நம்ம இசனா கேட்கும்போது, ஸோ அது வந்து கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் நம்ம கிசாக்கி நைஸாக என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் வந்து உன்னோட சிஸ்டரை கொண்டேன், உனக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகலைன்னு கேட்பேன் நம்ம இசனாட்ட சிஸ்டராக. ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஃபாஸ்டர் ஹோம் வந்து 10 இருந்தப்போ அவள் என்னை ஒருத்தரை கூட வந்து விசிட் பண்ணி பார்க்கல. ஸோ அவள் என்னோட சிஸ்டர் கிடையாது, சினிச்சுரோ தான் வந்து என்னோட பிரதர். அந்த பிறந்து சினிச்சுரோ தான் நான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன் சொல்லி நம்ம இசனா சொல்லுவார். அண்ட் அவனை பார்க்க வரலனுக்கு பாவன் அந்த பொண்ணை கொள்வியடா. ஸோ நம்ம இசானா கூட எந்த அளவுக்கு வந்து வந்து ஒரு சினிச்சுரோ மேலே இருக்கிற அப்சர்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன் நம்ம இப்போதைக்கு நம்ம இசானா என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, உன்னோட பிளானில் வந்து வந்து எனக்குமே பெனிஃபிட் இருக்குது. ஸோ நீ வந்து என்னை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி வந்து நம்ம இவர்கிட்ட வந்து சொல்லுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த வந்து இந்த சீன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும்னு கூட சொல்லுவேன். நம்ம மைக்கி வந்து அந்த உட்காந்துருக்கிறது இப்போ அப்படிங்க, நம்ம டிராகன் வந்து ஒரு எமாச்சான் பார்த்ததுக்கப்புறம் அவரே வந்து வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் நீங்கள் பார்க்கும்போது டிராகனும் சரி நம்ம மைக்கியும் சரி என்றைக்குமே அந்த வந்து பிரேக் ஆகி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ கிட்டத்தட்ட டோக்கியோ ரேஞ்சர்ஸ் 2 பார்த்துட்ருக்கோம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பேடாஸ் கேரக்டர்ஸ் கூட சொல்லுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ்க்கையே உடஞ்ச மாதிரி அந்த உட்காந்துருக்குறது வந்து லிட்ரலி ஒரு ஃபேனாக பார்க்கும்போது எனக்கே அந்த பேர் ஹர்டான்ஸ்னு கூட சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம டக்கி மிஷியெல்லாம் வந்து வந்து எதுவுமே பேச முடியல. அண்ட் நம்ம டிராகன் வந்து நம்ம மைக்கி வெளில கூப்பிடுவாரு. மைக்கி வெளில கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டிராகன் வந்து வந்து நீ இருந்தப்போ இது எப்படி நடந்துச்சு சொல்லி நம்ம மைக்கியை தூக்கி போட்டு புரட்டி எடுப்பார். நம்ம மைக்கியுமே திருப்பி அடிக்க மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மைக்கிக்கு வந்து அந்த ஒரு கில்ட் வந்து இருக்குது. ஆனால் நம்ம டிராகன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம டிராகன் வந்து நம்ம எம்மா வந்து வேற எங்கேயாவது வந்து ஒரு இந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு டெத் வந்து நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து அடிச்சிருக்க மாட்டார் நம்ம மைக்கியை. பட் மைக்கி பக்கத்தில் இருந்தபோதே இது வந்து நடந்திருக்கும் போது நம்ம டிராகனுக்கு வந்து நம்ம மைக்கியை வந்து ப்ளேம் பண்ணுறாரு. அண்ட் ப்ளேம் பண்ணல, அவருக்கு இருக்கிற ஒரு ஆங்கரை வந்து அந்த யார் மேலே காட்டுறதுன்னு தெரில. ஆனால் மைக்கி மேலே டிசப்பாயின்டாக இருக்குது. ஆனால் நம்ம டக்கி மிச்சி வந்து தன்னோட காலில் உளுந்து கூட நம்ம டிராகன் அதுப்ப என்ன கேட்பான்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட ஃப்ளாட்னான்ட்டு. பட் நம்ம டிராகனுக்கு தெரியும் நம்ம டக்கி மிச்சியெலாம் அந்த ஃபைட் பண்ண முடியாது. பட் நம்ம மைக்கி இருந்துமே ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லி அவருக்குமே தெரில. ஆனால் நம்ம மைக்கி வந்து அந்த அடிக்கும் போது என்ன சொல்லுவார்னு கேட்டால், நீ டோமான் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், நம்ம எல்லாருமே வந்து காப்பாற்றணும்னு சொன்னேன். அந்த மீன் எல்லாருமே சேவ் பண்ணுறதுக்காக நம்ம டோமான ஆரம்பித்தோம். பட் பா வந்து அந்த அரெஸ்ட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இவர் நம்ம காஸ்டோரை வந்து அரெஸ்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பாஜி கேஸ்கே வந்து அந்த இறந்தே போயிட்டோம். ஆனால் இப்போ எமா வந்து இறந்து போயிட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது நீ யாரை காப்பாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம டிராகன் வந்து ஈவன் நம்ம டக்கி மிஷுமே இப்போ அடித்து படுக்க வச்சிருவாரு. ஆனால் நம்ம நம்ம மேக்கியுமே வந்து அந்த இப்போதைக்கு நம்ம ரொம்ப அடி வாங்கியிருப்பார். ஆன் அப்படி இருக்கும்போது நம்ம டக்கி மிச்சி இப்போ தான் சொல்லுவார், ஸோ எனக்கு தெரிஞ்ச டிராகன் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துலேருந்து அந்த ஓவர் கம் ஆகிடுவார்னு சொல்லுவார். பட் நம்ம டக்கி மிச்சி அப்போ தான் நினச்சிப்பாரு, இந்த ஒரு விஷயத்த என்னாலே ஓவர் கம் பண்ணல. ஐ மீன் நம்ம ஹீனாச்சான் வந்து சாகுறது வந்து அந்த அவராலுமே வந்து அந்த ஒரு
ஏற்றுக்க முடியாம போது அப்படி இருக்கும்போது நம்ம டிராகனுக்கும் அந்த பிரே அந்த அதே ஃபீல் தான். ஆனால் நம்ம டக்கிமிச்சர் பிரே இந்த எப்படியாவது அந்த பிரேன் நான் மாற்றணும் அந்த பிரேன் நினைக்கிறாரு. ஆனால் இது எப்படியாவது அந்த பிரேன் நான் வந்து ஃபியூச்சருக்கு போனாலும் சரி, நான் ஃபியூச்சருக்கும் போக முடியாதுல்ல, அதுதான் இப்போயே நம்ம டக்கிமிச்சுக்கு பிரே திருப்பி ஞாபகம் வருது. ஸோ அவர் எப்போதும் போல அந்த பிரே ஃபியூச்சருக்கு போகலாம்னு நினச்சிட்டு இருக்காரு போல இருக்குது. ஆனால் இப்படி இந்த பிரேன் ஃபுல் ஃபஸ்ட் டிவிஷன் அந்த பிரேன் வந்து ரெடியாக இருக்காங்க நம்ம அட்டாக்கு, பட் நம்ம ஷிஃபியால் அந்த பிரேன் எதுவுமே கொண்டு வர முடியல, நம்ம இனிப்பு இப்போ தான் வருவார். ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம்னு நம்ம இனிப்பு அந்த பிரேன் சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மைக்கி கூட நம்ம டக்கிமிச்சு அந்த பிரேன் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த பிரேன் இது ஒரு நல்ல டைம் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம அந்த பிரேன் கண்டிப்பாக நம்ம டென்ஜுக்கு வந்து பிரேன் இன்றைக்கே நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும்னு சொல்லுவார். ஆனால் இந்த அட்டாக்கு வந்து பிரேன் நம்ம மைக்கி நீங்கள் வந்து வரலனாலும் நான் தனியாக தான் போக போகிறேன்னு சொல்லி பேர் நம்ம டக்கி மீச்சு பேர் சொல்லுவார். அண்ட் ஃபைனலி அந்த பேர் நம்ம டக்கி மீச்சு பேர் நம்ம மைக்கிட்ட அந்த பிரேன் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார். ஸோ நம்ம கிசாக்கி நம்ம இன்னும் விட்டு வச்சா கண்டிப்பாக அந்த பிரேன் வந்து வேறு ஏதாவது அண்டர் ஹேண்ட் டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம டோமான அந்த பிரேன் க்ரஷ் பண்ண பார்ப்போம். ஸோ நான் அந்த பிரேன் வந்து இன்றைக்கே ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் தனியாக போனாலும் நான் ஃபைட் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஹீனாட்டா அந்த பிரேன் வந்து ஹீனாட்டா அவங்க வந்து பிரேன் அழுவாங்க, ஐ மீன் ரொம்ப ரொம்ப, ஏன்னா இப்போ தான் அவங்களுக்கு வந்து பிரேன் நியூஸே போகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏமாச்சான வச்சு வந்து பிரேன் அவங்க அழுவும் போது நம்ம டக்கி மிஷின் பிரேன் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவார். அந்த ஒரு ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த பிரேன் நம்ம ஏமாச்சான்ட்டு அந்த பிரேன் பேசுவார், நீ டக்கி மிச்சு அழுவாது அப்படின்ட்டு. பட் அந்த டைமில் நம்ம ஏமா அந்த பிரேந்து பார்க்கும்போது, சாரி நம்ம ஹீனாட்டா அந்த பிரேந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிரேன் நம்ம ஏமாச்சான்னு இடத்துல. ஸோ நம்ம இது ஃபன்னி இல்லை டக்கிமிச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்கிமிச்சோட கண்ணில் அந்த பிரேந்து வெறும் தண்ணி தான் இருக்கும். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட 21 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அந்த பிரேன் நான் ஓடிட்டே தான் இருந்தேன். அந்த ஓடிட்டே இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் ஓடிடுவேன், இல்லை அந்த பிரேன் நான் ஒரு ஜானிட்டராக இருந்தபோது அந்த பிரேந்து எனக்கு எந்த லைஃப்பில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அண்டு நான் வந்து பிறகு ஒரு கிட்ட வந்து பிறகு வந்து அவன் அந்த பிறகு வந்து ஒரு லாஸ்ட் ஆகிட்டே இருந்திருப்பான் ஒரு சூப்பர் மாலில். ஸோ அப்படி இருக்கும்போது தொலைஞ்சு போயிட்டே இருந்தவன்ட்டு நான் இந்த மாதிரி பண்ணி காட்டும் போது அவனுக்கு வந்து பிறகு வந்து இன்னும் கோவம் தான் வந்துச்சு. அண்டு நான் வந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும் ஹீனாட்டா, நான் வந்து பிறகு வந்து எப்போதுமே வந்து பிறகு நீ சிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிறகு டக்கி மிச்சு பிறகு சொல்லியிருப்பாரு. எஸ் அண்ட் பிறகு வந்து ஒரு ஹீரோ வந்து பிறகு வந்து எப்போதுமே பேக் ஆஃப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சிம்பிளாக சொன்னால் டக்கி மிச்சு நம்ம ஹீனாட்டாவது வந்து அட்லீஸ்ட் காப்பாற்று நினைக்கிறாரு. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், ஸோ இன்றைக்கி நான் செத்தாலும் பரவாயில்ல பட் ஐ நீட் டு ப்ரொடக்டிவ் ஐ மீன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீனாட்டா அந்த பிரேன் சொல்லாமல் அவர் அந்த பிரேன் மனசுக்குள்ளே நினச்சிருப்பதுக்கு அந்த இடத்துக்கு அந்த பிரேன் பேட்டில் ஆஃப் போகிறாரு. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிஃபி வந்து பிரேன் பிரிக்கு வராரு. அண்ட் நம்ம சிஃபி வந்ததுக்கப்புறம் நம்ம டக்கி மீச்சி எல்லாருமே அந்த பிரேன் நம்ம அசம்பிள் ஆகிட்டாங்க நம்ம ஃபஸ்ட் டிவிஷனோட. அண்ட் ஃபஸ்ட் டிவிஷனோட அசம்பிள் ஆனப்போறோம் நம்ம சிஃபி வந்து பிறகு ஒரே விஷயம் தான் சொல்லுவார். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டனோட சிஸ்டர் ஐ மீன் நம்ம கமாண்டரோட சிஸ்டர் வந்து பிறகு வந்து இறந்துட்டாங்க. ஆனால் நம்ம வாய்ஸ் கமாண்டருமே அந்த பிறகு வர முடியாது. ஸோ நம்ம லீடரோட சிஸ்டர் இறந்ததுனால கண்டிப்பாக அந்த பிறகு வந்து இப்போதைக்கு யாருமே அந்த பிறகு ரெண்டு பேருமே வந்து பிறகு வரமாட்டாங்கன்னு சொன்னது ஒரு மொரால்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பிறகு ஒரு வார் பண்ணுறீங்களோ உங்கள் சோல்ஜர்ஸ்க்கு வந்து பிறகு ஒரு மொரால்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து பிறகு பிரேக் ஆகுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லீடர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் எடுத்துக்கோங்களேன், நம்ம எர்வின் ஸ்மித் மாதிரி ஒரு லீடர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கூட வந்து பிறகு நான் கூட கன்வின்ஸ் ஆகி வந்து பிறகு வந்து போருக்கு போவேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து பிறகு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஸோ சேம் வித் நம்ம மைக்கின்னு சொல்லுவோம், ஒரு கரிஷ்மா இருக்கும் நம்ம மைக்கிட்டி. ஸோ அவராலையுமே வந்து பிறகு வந்து அந்த ஒரு பெஸ்ட் லீடர்ஷிப் வந்து பிறகு கொண்டு வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அண்ட் ஆல்சோ நம்ம மைக்கி நம்ம ட்ராகன் ரெண்டு பேருமே வந்து பிறகு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ சிம்பிளாக அவங்க வந்து இல்லைனா கண்டிப்பாக நம்ம டென்ஜிக்கு வந்து பிறகு பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது இனிப்புமே வந்து பிறகு இதான் சொல்லுவார், மேபி நம்ம அந்த பிறந்து நீங்கள் ஃபைட் பண்ண வேணாம், வேறு ஒரு நாள் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே இந்த பிறகு வந்து ஒத்துப்பாங்க, இதுக்கு நீங்கள் இந்த பிறகு ஃபைட் பண்ண வேணான்ட்டு. பட் நம்ம டக்கி மிச்சு என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் அந்த பிறகு நம்ம டோமான அந்த பிறகு நம்ம டென்ஜிக்கு வந்து பிறந்து போகிறோம். அண்ட் கண்டிப்பாக அந்த பிறந்து எல்லாருமே வந்து இதுக்கு வந்து இருக்கணும்பார். ஆனால் அப்படி பார்க்கும்போது எல்லாருமே அந்த பிறகு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார். ஸோ நீ வந்து பிறகு பாஜி கேஸ்கேயோட ஷூஸ் அந்த பிறகு ஃபில் பண்ணலாம் நினைக்கிறியா, நீ பாஜி கேஸ்கே நினைக்கிறியா, ஏன்னா தான் நீ வந்து பிறகு வந்து ஃபஸ்ட் டிவிஷன் கேப்டனோட இருந்தாலுமே நீ வந்து பிறகு ஒரு நியூபி தான் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் நீ வந்து பிறகு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு வந்து பிறகு டக்கிமிச்சு ஆல்ரெடி ரெடியாக இருப்பார் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் பட் நான் பிறகு வந்து தனியாக போகிறது தான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம சிஃபி வந்து பிறகு ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், ஸோ நீ தனியாக போகிறதுனா கண்டிப்பாக சூசைடாக தான் இருக்கும், ஸோ மேபி ஒரு டபுள் சூசைடுக்கு வந்து பிறகு ரெடியாயிருன்னு சொல்லுவார். ஐ மீன் சிஃபி வந்து பிறகு நம்ம டக்கிமிச்சு வர போகிறோம்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆக்குன் உடனே வந்து நான் டக்கிமிச்சு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஐ எம் கோயிங் வித் டக்கிமிச்சின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இதில் வந்து பிறகு வந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருப்பார், த ஒன்லி ஒன் ஹூ நெவர் ரன்ஸ் எஸ் டக்கிமிச்சின்ட்டு. எஸ் நீங்கள் இந்த வந்து டோமானில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே பார்த்துருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாருக்குமே கேட்டதுக்கப்புறம் அந்த பிறகு வந்து ஒரு ஷேம் ஆயிருக்கும். ஐ மீன் அந்த பிறகு வந்து எப்போதுமே நம்ம டக்கிமிச்சின் தான் ஒரு வீக்கான கேரக்டர் இருந்தாலுமே, என்ன தான் அந்த பிறகு நம்ம டக்கிமிச்சுக்கு வந்து ஃபைட் பண்ணவே தெரியலனாலுமே, லைக் எந்த ஒரு ஃபைட்லையுமே நம்ம டக்கிமிச்சு அந்த பிறகு வந்து வெளில ஓடுறதோ இல்லை அந்த பிறகு நம்ம டைம் யூஷிபாக கூட ஃபைட் பண்ணுற மாதிரி சரி இருக்கட்டும், எதுவுமே வந்து பிறகு நீங்கள் வெளில ஓடுற நீங்கள் பார்க்க முடியாது. அண்ட் இது வந்து பிறகு கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே இந்த பிறகு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் நம்ம ஃபுல் டக்கிமிச்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம அந்த பிறகு இப்போதைக்கு நம்ம டென்ஜிக்கு வந்து பிறகு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த பிறகு வந்து இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் வருவார். ஸோ மங்கா படித்தவங்களுக்கு யாருன்னு தெரியும், நம்ம ஆங்கிரி.
நம்ம ஸ்மைலி. ஸோ நம்ம ஸ்மைலி கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆங்கிரியை வந்து வந்து கொண்டு போக சொல்லுவார் நம்ம டக்கிமிச்சி கூட, ஐ மீன் நம்ம இன் பிளேஸ் ஆஃப் நம்ம வைஸ் கமாண்டர் அண்ட் நம்ம கமாண்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டக்கிமிச்சி எப்போதுமே வந்து வந்து இதே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஹாக்காயுமே வந்து வந்து அனுப்புவாங்க. அண்ட் நம்ம ஸ்மைல் சாரி நம்ம ஆங்கிரி அண்ட் நம்ம ஹாக்காய் வந்து இப்போதைக்கு ரெண்டு பேருமே வந்து நம்ம டக்கிமிச்சி கூட வந்து வந்து இந்த கேங்கில் வந்து பேசிடுவாங்க, ஐ மீன் நம்ம தேர்ட் டிவிஷன். அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம டக்கிமிச்சி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் வந்து டக்கிமிச்சி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மங்கா படித்தவங்களுக்கு வந்து பிறந்து. நம்ம ஆங்கிரி கொண்டு வந்து பிறந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர்னு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு டென்ஜுக்கு ஆர்க்கில். என்னை பொறுத்த வரைக்கும் பிறந்து நம்ம ஹாக்காயுமே செம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சிஃபி வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், என்ன தான் நமக்கு சான்ஸ் இல்லைனாலும் என்ன இப்போனாலும் நம்மளால் ஓடி போக முடியாது, நம்ம டோமானுக்காக இதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போதைக்கு வந்து பிறந்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம டோமான் தான் கெத்து அப்படின்னு காட்டினா கண்டிப்பாக இங்கே இருங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம டோமான் டோமான் கத்த ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மொரல் பூஸ்ட் ஆகிட்டு, பிகாஸ் அவங்க நம்ம மிட்சியாக நம்ம ஸ்மைலி நம்ம ஆங்கிரி நம்ம ஹாக்காய் அண்ட் நம்ம சிஃபியோ நம்ம இனுப்பிக்கும். ஸோ இந்த எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க. அண்ட் கடைசியில் வந்து வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான், ஸோ நம்ம டோமான் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அண்ட் நம்ம டோமான் வந்து நம்ம ஒரு கேங் இல்லை வந்து வந்து ஒரு குடும்பம் மாதிரி தான் நம்ம டோமான். ஸோ அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து வந்து எல்லாருமே வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம டக்கிமிச்சி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், என்ன தான் வந்து வந்து நான் வந்து ஒரு டைம் லீப்பராக இருந்தாலுமே என்னால் வந்து வந்து டைமே வந்து நான் மாறி டைம் ட்ராவலிங்கே பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது ஐ வில் ப்ரொடக்ட் பாஜி அண்ட் நம்ம எம்ஆர்ச்சான்னு சொல்லிடுவார். நம்ம சிஃபிக்கு வந்து வந்து நம்ம பாஜி கேஸ்க்கு பேர் கேட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சிஃபிக்கு வந்து ஓகே நம்ம டக்கிமிச்சி வந்து வந்து ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி தோணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கிசாக்கி டேட்டாக வந்து வந்து எப்படியாவது வந்து வந்து நம்ம டென்ஜுக்கும் நம்ம கிசாக்கி டேட்டாக வந்து வந்து எப்படியும் நம்ம அழிக்கிறோம்னு சொல்லி நம்ம ஹோல் டோமான் கேங்குமே வந்து ஃபைட் போகிறாங்க. நீங்கள் மங்கா படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும்னு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் அனிமி பார்க்குறீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் எபிசோட் வில் பி லைக் ஹியூஜுங்க. இந்த ரெண்டு எபிசோட்ஸ் நம்ம 7 and 8 எபிசோட்ஸ் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வந்து அலாம் கிளாக் வச்சு கூட பார்க்குற அளவுக்கு வந்து ஒர்த்தான ஒரு எபிசோட்ஸ் வந்து கம்மிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அனிமேஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், எப்படி ஃபைட் பண்ண போகிறாங்க இல்லை எப்படி அனிமேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போங்க. அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிக்கும் நினைக்கிறேன். புதுசாக கேட்க சப்போ மறக்காமல் ஆல் போட்டுங்க. அண்ட் ஹோஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.